வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு பீரியட் சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள்னால. இது வந்து நிறைய சமயத்தில் அறியாமையினாலையும் நடக்குது. சில படித்த பெண்களுக்கு கூட இதோட அவேர்னஸ் வந்து குறைவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை கேன்சர் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு, அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஓவேரியன் கேன்சர் அதிகமான பெண்களுக்கு ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சானிடரி நாப்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியுமா? இன்க்ளூடிங் மீ, எனக்கும் வந்து சானிடரி நாப்கின் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்குதுன்னு தான் எனக்கும் தோணும். ஆனால் இந்த பீரியட் சமயத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நாப்கின் வந்து என்ன மாதிரியான நாப்கின் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கணும். இப்போ வந்து நிறைய பேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பீரியட் ஃப்ளோ அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு ட்ராப் கூட வெளியே வராத அளவுக்கு அது வந்து ஜெல்லாக மாறுற மாதிரி அந்த ஜெல் பேட் வந்து இப்போலாம் விற்கிறாங்க. இந்த ஜெல் பேடை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி பட்டாலும் சரி, இல்லை நம்மளோட பிளட்டு அதாவது அந்த பீரியட் அந்த ப்ளீடிங் வந்து அதில் பட்டாலும் சரி, உடனே வந்து அந்த ப்ளீடிங் வந்து ஒரு ஜெல் ஃபார்மில் வந்து மாறிடும். இதற்காக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கெமிக்கல் நமக்கு கருப்பை வாய் வந்து பீரியட் சமயத்தில் ஓப்பனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த பேடில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அந்த ஜெல்லாக மாற்றக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து யூட்ரஸை பாதிக்குது. யூட்ரஸில் அதாவது இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனையை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் கேன்சரும் வருது அப்படின்னு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி இந்த ஜெல் பேடை வந்து நிறைய நாடுகளில் இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இன்னும் வந்து இதெல்லாம் வந்து பேன் பண்ணலை. ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகணும், ரொம்ப நேரத்துக்கு ப்ளீடிங் ஃப்ளோ இருந்தாலும் நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிறேன், அடிக்கடி என்னால் போய் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு ஒரே பேடை யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து நார்மல் பேடாக இருந்தாலும் சரி அல்லது ஜெல் பேடாக இருந்தாலும் சரி, 5 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தான் ஒரு பேடை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஓ, அதுக்கு மேலே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது தான் அதிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல் நம்மளோட கருப்பையை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு அவசரத்துக்கு போகிறோம், ஒரு ட்ராவலிங்கில் இருக்கோம் அல்லது ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம ஜெல் பேடை பயன்படுத்துறது தவறு கிடையாது. ஆனால் எப்போவுமே அந்த ஜெல் பேடை தான் பயன்படுத்துகிறோம், அது ஃப்ளோ வந்து எவ்வளோ இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்குது, ரொம்ப நேரம் நீடிக்குது அப்படின்றதுக்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரே பேடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹைஜீனிக்காகவும் இருக்காது, அதே சமயத்தில் அந்த கெமிக்கல்ஸ் உங்களோட கருப்பையை அதிக அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்யூச்சரில் நமக்கு ஓவேரியன் கேன்சர் வர்றதுக்கு 80% வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். சரி, அப்போ நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் வந்து கப்பு நிறைய விற்குது. இந்த பீரியட் சமயத்தில் நம்ம அந்த வெர்ஜினல் பகுதியில் அந்த கப்பை வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ளீடிங் வந்து அந்த கப்புலேயே வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம அதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த கப்பு வந்து 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் இது வந்து எக்ஸ்பயர் ஆகாது, அவ்வளோ நாள் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு உடல்லையும் வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பேடை வந்து பயன்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளாக ஒவ்வொரு பேடையும் சேஞ்ச் பண்ணுறங்க. அது ஃபில் ஆகுதோ இல்லையோ நீங்கள் வந்து பேட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து விட்டே கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை பேட் சேஞ்ச் பண்ணுறதை ஒரு வழக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டன் பேட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே வந்து போட்டிருக்கோம் காட்டன் பேட்ஸ் ட்ரை பேடு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து காட்டன் பேடே எப்போவுமே பயன்படுத்துங்க. இதுதான் நம்மளோட வெர்ஜினல் பகுதியாக இருக்கட்டும் அல்லது கருப்பையாக இருக்கட்டும், காட்டன் பேட் பயன்படுத்தும் போது பாதிப்புகள் அவ்வளவா ஏற்படாது. பீரியட் சமயத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட் வந்து கிளீனாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஆஃபீஸில் இல்லை வெளியிடங்களில் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஹைஜீனிக்காக இல்லாத டாய்லெட்டில் நம்ம நுழையும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி பீரியட் சமயத்தில் நம்ம வந்து நுழையும் பொழுது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சாதாரண நாட்களை விட இந்த பீரியட் சமயத்தில் நம்மளோட கருப்பை வாய் ரொம்பவே ஓப்பனாக இருக்கும். அந்த சமயத்தில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் கிருமியும் வந்து உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த நாட்களில் நம்ம வந்து இன்ட்ரகோஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப வந்து வெளியே வந்து பெண்கள் வந்து இந்த பீரியட் சமயத்தில் போகக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பீரியட் சமயத்தில் வெளியே போகிறோம் அப்படின்னா
பேய் அடிச்சிரும் பிசாசு அடிச்சிரும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான காரணம் வந்து இதுதான், வெளி இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் சுத்தம் இல்லாத இடத்துல அந்த பெண் நுழையிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம முன்னோர்கள் இப்படி டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பீரியட் சமயத்தில் நம்ம செய்யக்கூடாத இன்னொரு விஷயம், ஆனால் எல்லா பெண்களுமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலைகள். மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த பீரியட் சமயத்தில் தான் நம்ம ரொம்ப அதிகமாக வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலையும் அமையும். நமக்கும் வந்து வேலை இருக்கே அப்படின்னு நமக்கு வந்து போகும். உங்களுக்கு வந்து உடம்பு முடிஞ்சால் சரி முடியலனாலும் சரி, இந்த பீரியட் சமயத்தில் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கூட வீட்டுக்கு வந்து ரெஸ்டில் இருக்க பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ளீடிங் போயிட்டுருக்கிறதுனால நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் கிடைக்க வேண்டிய ரத்த ஓட்டம் சீராக கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயே நமக்கு வயசாகும் பொழுது நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பீரியட் சமயத்தில் உங்களோட பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான ஹோம் ரெமடியும் வந்து எடுக்காதீங்க. சிலர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கோம் அல்லது ஏதோ ஒரு வெளி இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது, அந்த ஃப்ளோ கம்மி பண்ணுறதுக்காக நம்ம எதுவுமே எடுத்துக்க மாட்டோம், ஒரு டேட்ஸ் எடுத்துக்க மாட்டோம், ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ளீடிங் ஹெவியாக இருந்தால் அப்போ தான் கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளுமே வெளியே வரும், உங்களுக்கு ப்ரெக்னன்சியும் வந்து ரொம்பவே வேகமாக வந்து நடக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனையாலேயே கருப்பையில் வந்து நிறைய அழுக்குகள் தங்கிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கும்.